வணக்கம். 6 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடநாடு கொலை வழக்கில் சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக் ஜெயராமனிடம் விசாரணை. கோவையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தனிப்படை போலீசார் விசாரணை. மதுரை நகர வளர்ச்சிக் குழுமம் தற்காலிகமாக அமைப்பு என அரசு அறிவிப்பு. மாநகரில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கம் என விளக்கம். பாக்ஸ்கான் ஊழியர்களுக்கு உணவு வழங்கிய விடுதிக்கு சீல். ஊழியர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. டெல்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை. ஒமைக்ரான் பரவி வரும் நிலையில் மாநில அரசு நடவடிக்கை. கென்யாவிலிருந்து சென்னை வழியாக திருப்பதி சென்றவருக்கு ஒமைக்ரான். ஆந்திர அரசு தகவல். இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட 68 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி தங்கச்சிமடம் பகுதியில் உண்ணாவிரதம். மீனவர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் ஜனவரி 1 தேதி ரயில் மறியல் என அறிவிப்பு. மதுரையில் கட்டட சுவர் இடிந்து உயிரிழந்த தலைமை காவலர் சரவணன் உடலுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அஞ்சலி. குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. கொடைக்கானல் அருகே பள்ளிக்கு சென்ற மாணவி சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்த விவகாரம். குற்றவாளியை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கைது. மாஸ்டர் படத்தின் தயாரிப்பாளர் ஜேவியர் பிரிச்சோவின் சென்னை வீடு அலுவலகத்தில் சோதனை. நாடெங்கும் நடைபெறும் செல்போன் நிறுவன ரெய்ட் தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு. ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம். பாகிஸ்தானை 4-3 என வீழ்த்தி அசத்தல். சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற